திரு ஏ கலைவன் என்றவர் எனக்கு ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர், ஒரு நல்ல நபர். அவர் வந்து ஒரு டிவியில் இருக்கும்போது என்னை அடிக்கடி கூப்பிட்டு இதை பற்றி பேச சொல்லுவார். ஆகவே அவர் வந்து இந்த புக்கு எழுதுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து சொன்னார், இதை போல் நாங்கள் நளினியினுடைய வரலாறை பற்றி ஒரு புக்கு நளினி எழுதுகிறாப்புல இருக்குது அப்படி என்று சொல்லிவிட்டு, ஆனால் முருகன் தான் எல்லாமே சொல்கிறாப்புல அப்படி என்று சொன்னார்கள். அப்போ என்னை பற்றியே நான் ரொம்ப பலவிதமான ஒரு குற்றச்சாட்டுகளை அந்த புக்கில் வைத்திருக்கும்போது அதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு, ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு நளினியை நான் ஒரு வார்த்தை கேட்டேன் சார். அப்போ நளினி வந்து நோனோ அவரால் தான் நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம், ஆகவே ரகுவத்தமனை பற்றி நான் எந்த விதமான தவறும் சொல்ல மாட்டேன், அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படி என்று அதை திருத்தி நாங்கள் எதை இவர் எழுதின டிராஃப்டை வந்து திருத்தி அதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, இவர் பண்ணலை ஆனால் இவர் போன பிறகு ஆஃபீஸை விட்டு போன பிறகு மற்றவங்கள்லாம் எங்களை அடித்தாங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த ராஜீவ்காந்தி வழக்கில் ஒன்று மாத்திரம் நாங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு லக்ஷ்மண் ரேகான்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லாம் தமிழர்கள், அந்த தமிழ் பாசம், தமிழ் இனம், உயர் உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. அதில் 80% அந்த ஆதரவாளர்கள் இந்த ஸ்ரீலங்கா நடந்த 1983 இன்சிடென்ட்டு பிறகு அவங்க இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாளர்கள் இருந்தாங்க. 20% ஹார்டு கோர் தமிழியன்ஸு சப்போர்ட்டிங் எல்டிடி, புரியலீங்க? இந்த எல்டிடி என்ற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் நம்ம, அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தில் அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடந்த பிறகு எல்டிடி தான் பண்ணாங்க, இங்குள்ள தமிழர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் வரும்போது நான் வைத்த முன் ஒரே ஒரு குறிக்கோள், இந்த எஸ்ஐடி ஆரம்பிக்கும் பொழுது, சார் இங்கே 80% தமிழர்கள் இன உறவர்கள், 20% எல்டிடி, ஆனால் இவர்களெல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கேஸு நிறைவேறாது. யார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ ஆதாரத்துடன் நிரூபித்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் விடக்கூடாது, அவர் தமிழனாக இருக்கட்டும், அவர் வெளிநாட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விடக்கூடாது அப்படி என்று ஒரு லக்ஷ்மண் ரேகாவை நாங்கள் ட்ரா பண்ணிட்டோம். இரண்டாவதாக ஒரு இந்த அசாசினேஷன் ஆகப்பட்டது ஒரு தனிநபர் விருப்பு வெறுப்பு கிடையாது, அது வந்து ஒரு இந்தோ ஸ்ரீலங்கா கார்டுன்ற ஒரு வெறுப்பால், ரெண்டாவது வந்து தமிழின போராள உருவாக்கப்பட்ட ஒரு இது. இப்போ நான் முருகனையோ அல்லது சாந்தனையோ போட்டு அடித்தேன்னு வச்சுங்க, அவன் வந்து குற்றவாளின்னு தான், ஆனால் அவன் செய்யலை, அவன் செய்ய விட்டது அந்த ஈடுபாடு தலைவர்கள். ஆகவே அவன் செய்யா அவன் செய்யது தவறு இருந்தால் கூட அவனே செய்யலை, தன்னிச்சையாக செய்யவில்லை, ஆனால் அவர்களை போட்டு துன்புறுத்தக்கூடாது அப்படி என்று இரண்டதை நாம். மூன்றாவதாகப்பட்டவர் அவர்களை, அதுவும் எஸ்பெஷலி முருகனை வந்து அவன் பிடிபடக்கூடாது, அந்த எல்டிடியில் ஒரு பழக்கம் என்னன்னா உயிரோடு யாரும் பிடிபடக்கூடாது போலீஸு, அப்படி பிடிபட்டால் அவர்கள் சைனடை கூப்பி கடித்து சாகணும். ஆனால் முருகன் சாகலை, ஆனால் முருகனுக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அப்பொழுது அவர்களை அவனை எப்படியும் கொல்லணும் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் நாங்கள் பயங்கர ஒரு பாதுகாப்புக்கு அவர்களை காப்பாற்றி விட்டோம். ஏன்னா எங்களுக்கு வேண்டியது முக்கியமான உயிரோடு இருக்க வேண்டிய குற்றவாளிகளை குற்றக்கூண்டில் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய காரணத்தால் அந்த எல்லாத்தையும் ஃபோர்ஸையும் நாங்கள் ஃபோர்ஸி பண்ணி ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை அமைத்து கொடுத்தோம். அது ஒன்று. இரண்டாவதாக இந்த ராஜீவ்காந்தி கேஸை பொறுத்தவரையில் நான் இந்த மூணு சொன்னாப்புல, அதாவது இந்த 200 பேர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருந்தோம், அதில் சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ன்றவன் நான் ஒருத்தன் தான், பட் இருந்தால் கூட மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படி என்று நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட என்னை மீறி அவன் எங்களை தவிர்த்து சில அபசம்பாவதங்கள் நடந்த உண்டுது. அது முக்கியமான நீங்கள் சொல்லலாம், சண்முகம் விட்டு கோடியக்காரை சண்முகம், அவன் எங்கள் கஸ்டடியில் இருந்தவன் தப்பித்து போய் அவன் தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டான்றான், ஆனால் எங்கள் கஸ்டடியில் இருக்கிறவன் எப்படி அவன் தூக்கு போட்டு சாக முடியும், நாங்கள் தான் கொண்டுட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய அலிகேஷனே வந்தது. ஆனால் அவளுடைய சம்சாரம், யார் சண்முகனுடைய சம்சாரம், அவர்கள் அடித்து சொன்னார்கள் அந்த கமிஷன் முன்னாடி, ஐயா என் புருஷனை உயிரோடு கொண்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி என் வீட்டில் கொண்டு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராகப்பட்டவர் விட்டு குளிக்க வச்சு சாப்பாடு வாங்கி என்னை போட வைத்து அவ்வளவு செழுமையாக பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆகவே அவர்கள் கொலை பண்ணியிருப்பார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை, ஆகவே அவர்கள் மீது குறை சொல்ல மாட்டேன் அப்படி என்று அவர்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டு. ஒரு அதைப்போல் நாங்கள் ஒவ்வொரு குற்றவாளிகளையும்
பட்டு அவனை தூண்டி விட்டது வேற ஒரு ஆள். நீங்கள் இதை போல் எல்டிடியை பற்றி சொல்லிட்ட, பிரபாகரனை பற்றி சொல்லிட்ட, உன்னை உயிரோட மாட்டாங்க, அவன் புள்ள பொண்டாட்டியெல்லாம் இது பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமுறுத்தி அதனால் போய் அவன் தப்பிச்சு அவன் சூசைட் பண்ணிட்டான்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்தது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் ஜெயின் கமிஷன் ஆஃப் என்கொயரியில். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இந்த அச்சுறுத்தல் அந்த அடி வாங்குதுன்னு கேள்வி பண்ண நான் இன்னொரு இன்சிடென்ட்டும் சொல்லுவேன். நான் இல்லாத போது ஒரு ஜெயக்குமார் என்ற ஒரு அக்யூஸ்டை சுபாஷ் சுந்தரத்தையும் அவனையும் ஒரு ரூமில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாள் போகிறேன், காலையில் போய் எல்லா 6 மணிக்கெல்லாம் நான் போயிடுவேன். போய் பார்க்கும்போது சுபாஷ் சுந்தரம் சொன்னார், ஐயா நீங்கள் இந்த ஜெயக்குமாரை போட்டு பயங்கரமாக நைட்டில் இழுத்துட்டு போய் அடிச்சுட்டான் சார், உங்கள் ஆளுங்க இதை போல பண்ணுறாங்க அப்படின்னுட்டு ஒரு குற்றவாளி. உடனே நேராக நான் கார்த்திகேயன்கிட்ட போயிட்டு அந்த ஆஃபீஸர் மேலே குறை சொல்லி அவர் இருக்கக்கூடாது, இதை போல் தமிழ்நாடு போலீஸிலிருந்து வந்தவர்கள்லாம் அடிக்க தான் தெரியும், ஒழிய அனைத்து எவிடன்ஸை வாங்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், ஆகவே அவரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸரை நீக்கிவிட்டேன். ஸோ அதிலிருந்து நான் இந்த நீக்கின பிறகு நான் மறுநாள் ஜெயக்குமார் போகிறேன், எதையுமே சொல்லாத ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்கிறான், ஐயா சிவராசன் போகும்போது எங்கள் கிச்சனில் வந்து தோண்டி சில புதைச்சிட்டு போனான், அது உங்களுக்கே தெரியாது அப்படின்ற அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனில், அவன் கொடுத்த தகவலில் எப்போ அரெஸ்ட் பண்ணி அவனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னான். அவன் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலன்னு வச்சுங்க அந்த சிவராசனுடைய சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் கிடைச்சிருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த வரையில் எல்லா அக்யூஸ்டுகளும் குற்றவாளிகளும் பெருந்தன்மையாக நடத்தப்பட்டார்கள். ஆகவே குற்றச்சாட்டுன்றது என்றைக்குமே இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மேலே குற்றவாளிகள் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால்தான் அவர்களுடைய மற்றவர்களுடைய சிம்பத்தியை பெற முடியும். அந்த வகையில் அங்கே எங்களுக்கு தெரியும், அங்கே கூட இருந்த ஆஃபீஸர்ஸுக்கு தெரியும், ஏன் இந்த குற்றவாளிகளுக்களே தெரியும் நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்றது. ஆகவே அதை மறைத்து அது ஒரு அலிகேஷன் மறையாட்ட சொல்கிறதில் நான் ஒன்றும் புதுசாக எடுத்துக்கல. ஆகவே மூணா நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் கூட நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த நளினி ஆகப்பட்டவள் ஒரு வந்து ஒரு காதல் வயப்பட்டு ஒரு சிக்கிய ஒரு குற்றவாளி. அந்த எல்டிடியோ அந்த தீவிர ஆதரவாளரோ எதுவுமே கிடையாது. ஷீ இஸ் அ வெல் எஜுகேட்டட் லேடி. பட் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த முருகன் என்பவரை அவரை காதலித்தார். அதை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே அவரை வந்து நாங்கள் வந்து ஒரு அப்ரூவராக கவர்மெண்ட்டுக்கு ப்ராசிக்யூஷன் விட்னஸாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்போது சொன்னார், நான் வந்து என் புருஷன் இருக்கும்போது நான் வந்து ப்ரொவிஷன் பண்ணால் அவரையும் வந்து நீங்கள் விடுதலை பண்ணுவீர்களா அப்படின்ட்டு கேட்கும்போது அவரை எப்படி நாம் குற்றவாளியை அப்ரூவராக எடுக்க முடியும்? ஏன்னா சிவராசனுக்கு அடுத்த பிறகு முக்கியமான குற்றவாளி அவர் தான். ஆகவே மெயின் குற்றவாளிகளை வந்து என்னைக்குமே அப்ரூவராக எடுக்கிறதுக்கு சட்டம் வழி கொடுக்காதம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே உள்ளார போகிறோம், ரெண்டு பேருமே சாவறோம் சார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணி. அவர்கள் வந்து அனுபவித்திருக்கிற தண்டனையாகப்பட்டது மிகவும் மிகவும் வருந்தத்தக்கது. அவருக்கு ஆவது இந்த கவர்னராகப்பட்டவர் ஒரு ஏன்னா தேர் இஸ் அ பிரசிடென்ட் இஸ் தர். இதே கவர்னராகப்பட்டவர் நளினிக்கு தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி கொடுத்தார்கள். மற்ற அக்யூஸ்டுக்கு வந்து அறிவு முருகனுக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டது. அந்த இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு இப்பொழுது இல்லை கவர்னராவது இந்த நளினிக்கு ஒரு மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்தார்களானால் அது என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய வரவேற்கிற தக்க நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.